காலை தோறும் புதியவை கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடு. செப்டம்பர் 28. கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் தங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்தார்கள். சங்கீதம் 106:25. பல சந்தர்ப்பங்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்ததாக பார்க்கிறோம். இவர்கள் சிவந்த சமுத்திரத்தை அற்புதமாக கடந்து பார்வோனின் சேனைகள் மடிந்து போனதை கண்ணால் கண்டு கர்த்தரை புகழ்ந்து வெற்றியின் கீதம் பாடி 3 நாட்கள் மட்டுமே முடிந்திருந்த நிலைமையில் குடிக்க தண்ணீர் கிடைக்கவில்லை. கிடைத்த தண்ணீரும் கசப்பாக இருந்தது. உடனே ஜனங்கள் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றனர். கர்த்தர் அற்புதம் நடத்தினார். கசப்பான தண்ணீர் மதுரமான தண்ணீராக மாறியது. 2.5 மாதங்கள் கடந்தது. ஜனங்களுக்கு இறைச்சியின் மேல் இச்சை வந்தது. வெங்காயம், வெள்ளைப்பூடு, வெள்ளரிக்காய், கீரை, மச்சங்களை நினைத்து உள்ளம் வாடிப்போனது. மன்னாவை சாப்பிட்டு போர் அடித்து விட்டது. என்னாகமம் 11:4-6. உடனே அனைவரும் முறுமுறுத்தனர். இன்னும் பல சமயங்களில் அவர்கள் முறுமுறுத்ததாக வேதாகமம் கூறுகின்றது. முறுமுறுப்பு என்பது அவர்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே மாறிவிட்டது. முறுமுறுப்பின் காரணங்கள் என்ன? ஆசைப்பட்டது கிடைக்காதது, தன்னலம், திருப்தியின்மை, தாம் ஒதுக்கப்பட்டதாக உணரும் பொழுது, பிறர் தங்களுக்கு அநியாயம் செய்து விட்டதாக நினைக்கும் பொழுது என்று பல காரணங்கள் உள்ளன. முறுமுறுத்த இஸ்ரவேலருக்கு நடந்தது என்ன? நமக்குரிய எச்சரிப்பு என்ன? அவர்களிலே சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். முறுமுறுப்பு கர்த்தருக்கு செவி கொடுக்க தடை ஏற்படுத்துகிறது. உடனே நம்முடைய பிரச்சனைக்கு காரணமாக யாரை நினைக்கிறோமோ அவர்களுக்கு விரோதமாக பேசுகிறோம். கடைசியில் தேவன் நம்மை அற்புதமாய் நடத்தின விதங்களை மறந்து தேவனுக்கு விரோதமாகவும் அந்த முறுமுறுப்பு மாறுகிறது. எனவே எந்த சூழ்நிலையிலும் முறுமுறுப்பு என்பது பாவம். அதை கர்த்தர் விரும்புகிறார். எனவே ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடமற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுப்புறுப்பில்லாமல் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். பிலிப்பியர் 2:14-16 முடிய. மற்றவர்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். ஆனால் நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? கர்த்தரையே தேடுங்கள். தேடுவோம். ஆமென்.